இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிப்பீட்டிவ் லோட்ஸ் கண்ட்ரோல் சிஸ்டம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது எங்கே யூஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டினியூஸ் லோடு வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து ஒரு சேஞ்சஸோட யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸில். ஸோ அந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சேம் சைக்கிள் சொல்லுவாங்க அது பேர். ஸோ அந்த சேம் சைக்கிள் ரிப்பீட்டிவ் பீரியட் ஆஃப் டைம்ஸில் வந்து இந்த டைமிங் டிலேஸில் நடக்கணும் அப்படின்னு ஒரு ஒர்க் அலர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அந்தந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா நான் நாலு லோட்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி நான் காட்டியிருக்கேன். நாலு லேம்ப்ஸ் வச்சுருக்கேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் யூனிட் இருக்குது. ஸோ இது வந்து எல்சிடி என்ன ஸ்டேட்டில் இருக்குன்றது டிடெக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்எம் மாடியூல். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரிலே, நாலு லோடு இருக்கிறதுனால நாலு ரிலே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நாலு சுவிட்ச் எதுக்கு இருக்குது அப்படி பார்த்திங்கன்னா நாலு டிஃப்ரெண்ட் டைமிங்ஸ் வச்சுருக்கேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 5 seconds டிலேஸ் ஒன்று, 10 seconds டிலேஸ் ஒன்று, 20 seconds டிலேஸ் ஒன்று, 30 seconds டிலே ஒன்று. ஸோ இந்த டிஃப்ரெண்ட் டிலேஸ் வந்து கொடுக்கணுன்றதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நாலுமே பார்த்திங்கன்னா நான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மோட் செலக்டர் பட்டன். ஸோ இந்த மோட் வந்து எதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஜிஎஸ்எம் மோடில் இருக்குது, நாங்கள் சேஞ்ச் பண்ண வைக்க மேனுவல் மோடுக்கு வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவாக ரிப்பீட்டிவ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ்ஸ் வந்து மாறிட்டே இருக்கும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், என்னென்ன இதில் ஓடிட்டு இருக்கோ. ஸோ அது வந்து ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஒரு பீரியட் ஆஃப் டிலேஸில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்வாப் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த லோடு முடிஞ்சோடனே கண்டினியூஸாக அந்த லோடு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மோட்ஸை வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் மோட்லேருந்து ஜிஎஸ்எம் மோடுக்கு நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லூப் சைக்கிள் கண்டினியூ முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஜிஎஸ்எம் மோடுக்குன்னு வந்து இங்கே சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போ வந்து ஜிஎஸ்எம் மோடுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு உங்களுக்கு டிஃபால்ட்டாக. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ இப்போ வந்து நான் நார்மலாக உங்களுக்கு மெசேஜ் அனுப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எப்படி நான் மெசேஜ் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஒன் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணுறேன். ஸோ ஆன் ஒன் டைப் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் லோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன் டூ அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ செகண்ட் லோடுமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகிடும். நெக்ஸ்ட் நான் ஆன் ஃபோர் கொடுக்குறேன், த்ரீ விட்டுட்டு. அப்புறமா பார்த்தீங்கன்னா ஆன் த்ரீயும் கொடுக்குறேன் நான். இப்போ ஆன் த்ரீயும் கொடுத்துட்டேன். இப்போ ஃபோர்னே ஆன் ஆகிட்டுருக்கு. நான் ஜஸ்ட் இப்போ ஆஃப்ன்றதை கொடுத்துட்றேன். கொடுத்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃப்ன்றது கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா என்டயர் லோடுமே வந்து உங்களுக்கு ஆஃப் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மெசேஜ் அனுப்பியும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய சிம் கார்டை வந்து நான் இதில் போட்டிருக்கேன். இதில் இது வந்து பார்த்தீங்கன்னா சிம் 800L சொல்லக்கூடிய ஒரு ஜிஎஸ்எம் மாடியூல். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்புட் மெசேஜை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிஎஸ்எம் மாடியூல் வந்து டைரெக்டாக வந்து அந்த மெசேஜ் வந்து ரிசீவ் பண்ணிவிட்டு கேரக்டர்ஸை ரீட் பண்ணிவிட்டு. ஸோ அந்த கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஜிஎஸ்எம் மாடியூலில் வந்து இன்புட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டினோ கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஆர்டினோ என்ன பண்ணும் அப்படின்னா இன்புட் கேரக்டர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணும். இன்புட் கேரக்டர்ஸை ரீட் பண்ணிவிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ அந்த கேரக்டருக்கு நம்ம ஒரு டிஃபைன் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு ஸ்டேட்ஸாக. ஸோ இன்கேஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நான் இன்கேஸ் லோட் ஒன் லோட் டூ லோட் த்ரீ அப்படின்னு நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்ன்றது லோட் ஒன்க்காக கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கமாண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். ஸோ ஆன் ஒன்றது லோட் ஒன்க்கான கன்சிடர் பண்ணிக்கலாம். ஆன் டூ பார்த்தீங்கன்னா லோட் டூ. ஸோ ஆன் த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டும் நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அடிஷ்னல் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்எம் மாடியூல் வச்சிருக்கேன். ஸோ இந்த ஜிஎஸ்எம் மாடியூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா எல்சிடி மாடியூல் வச்சிருக்கேன். இந்த எல்சிடி மாடியூல் என்ன பண்ணோம் அப்படின்னா என்ன ஸ்டேட் இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு டிரைவர் போட்டிருக்கேன். இந்த டிரைவர் வந்து பார்த்திங்கன்னா எல்சிடி I2C டிரைவர்னு சொல்லுவாங்க. ஸோ இதே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலாக ஜிஎஸ்எம் கனெக்ட் பண்ணுவாங்க, நிறைய பின்ஸ் வந்து அக்சஸ் பண்ணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் டேட்டா சீரியல் லாக்ன்ற ரெண்டு பின் வச்சுமே நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 5 volt அண்ட் டவுன் பவர் சப்ளை கொடுத்துட்டு சீரியல் டேட்டா சீரியல் கிளாக் கொடுத்துட்டு ஸோ அப்படியே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பின்ஸும் வந்து கம்மியாகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது UVLN 2003 மாடியூல். இது எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து ரிலே வந்து பவர் ட்ரைவ் பண்ணுறதுக்காக. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிலே அது ஆர்டினோலேருந்து வர இன்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 volts தான் இருக்கும். ஆனால் அந்த ரிலே நான் யூஸ் பண்ணியிருக்கிறதுலேருந்து பார்த்தீங்கன்னா 12 volts தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பாசிட்டிவ் எல்லாவோட பாசிட்டிவ் டெர்மல்ஸும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டேரெக்டாக பாசிட்டிவோட அவுட்புட்டில் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அடாப்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 12 volt 1 amp பவர் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ரிலே மாடியூலுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஆர்டினோ மாத்திரம் ரன் ஆகிறதுக்கு. ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜிஎஸ்எம் ரன் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஐடியலாக 1 amp கரண்ட் வந்து உங்களுக்கு வந்து எப்பயுமே தேவைப்படும்.
ஸோ அந்த 1 ஆம்ஸ் கரண்ட் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஜிஎஸ்எம் மாடியூல் வந்து ரன் ஆகுறது கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ அந்த லோடு வந்து பார்த்திங்கன்னா லேட்ச் ஆகிறப்போ உங்களுக்கு வந்து எரர்ஸ்லாம் வரும். ஸோ அதனால் நான் செப்பரேட் செப்பரேட் பவர் சப்ளைஸ் யூஸ் பண்ணி நான் வந்து அந்த ப்ராப்ளம் வந்து ஷார்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளிங்கிங் எல்இடி ரேட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து பிளிங்கிங் ரேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் டைம் அதிகமாக இருக்கணும், ஆன் டைம் வந்து கம்மியாக இருக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே ஆல்டர்னேட்டிவாக மாற்றி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ நான் ஜஸ்ட் இதில் சிம் கார்டை வந்து ரிமூவ் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து நார்மலாக உங்களுக்கு தெரியும் ஆன் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன் டைம் கம்மியாக இருக்கும், ஆஃப் டைம் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ நான் சிம்மை வந்து ரிமூவ் பண்ணுறேன், ரிமூவ் பண்ணவுடனே பாருங்கள் உங்களுக்கு வந்து ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகிடும். உங்களுக்கு வந்து அந்த ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஆன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டுமே வந்து சிம்லர் டைமாக வந்து வர ஆரம்பிச்சிடும், ஃபாஸ்ட்டாக வந்து பிளிங்க் பண்ண ஆரம்பிச்சுட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நெட்ஒர்க் வந்து ஃபைன் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நான் சிம் கார்டு ஒன் சிம் நான் இன்செர்ட் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்செர்ட் பண்ணி ஒரு 2 செகண்ட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஒன்ஸ் நெட்ஒர்க் ஃபைண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிளிங்கிங் ரேஷியோ இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கம்மியாயிடும். ஸோ இன்னும் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைன் பண்ணுற ஸ்டேஜில் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஆன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும், ஆஃப் டைம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இப்படி இருந்தால் வந்து நெட்ஒர்க் ஃபைண்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம்.